அப்பப்பாக்கு பர்த்டே கேக்கெல்லாம் எடுத்தாச்சுங்க, முழு சாமான எடுத்தாச்சு. நீ போய் கேக் வெட்டுறான் வேலை. அப்பப்பாக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஓ, ஆ பிறந்த நாள் வந்து கையை கொடுக்கும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட கலெக்டர். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும் நம்புறேன். இன்றைக்கு என்னடாங்க, அப்பப்பாக்கு பர்த்டே. ஸோ அப்பப்பாவுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் செய்யப்படுறோம். சர்ப்ரைஸ் யார் செய்தாண்டா, அம்மப்பான்றதை சொல்கிற யாருண்டா, கயானா சயானாக்கள் எல்லாருமே காசு அனுப்பி இருக்கணும். அடுத்தது நானும் ஏதாவது சின்ன சின்ன சாமான் வந்து அப்புறம் யார் என்னென்ன பண்ணி தந்தாண்டு இந்த வீடியோவில் நான் சொல்லலை. மோஸ்ட்லி கயானா தான் இதை செய்ய சொல்லி எனக்கு வாய்ஸ்மெயில் போட்டுக்கொண்டிருந்தவள். அப்பப்பாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்ன்றது நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் உடுப்படுத்து கொண்டு போகிறோம். இதுக்கு பிறகு போய் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கு, கேக் எடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் செய்யப்படும். அப்பப்பாக்கு தெரியாது, இது வரைக்கும் அப்பப்பாவுக்கு பர்த்டே கொண்டாடினன்றது கொண்டாடினீங்களே பர்த்டே முதல். பர்த்டே அவருக்கு புதுசாக இருக்குமென்னு நினைக்கிறேன். போய் நாங்கள் பர்த்டே கொண்டாடுறோம். எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறாரு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹலோ, ரெடியா? கேக் எல்லாம் எடுத்தாச்சுங்க, முழு சாமானும் எடுத்தாச்சு. நீ போய் கேக் வெட்டுறான் வேலை. அப்பப்பாவுக்கு தெரியாமல் போகிறோம் என்ன மாதிரின்றதை வீடியோவில் பாருங்கள். நல்ல வடிவான கேக்கெல்லாம் நான் இப்போ பார்க்கலாது. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஏமலேருந்து வந்த நான். அப்பா ஆரன் தெரியுமா? என்னும் பிடிக்கல. அண்ணர் 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 தம்பி சோதி. அவன் வந்தவனில்லை முதலிச்ச? அவனை கண்டனீங்களா நீங்கள்? அவர்கிட்ட வயதா உங்களுக்கு? ஆ, கிட்டத்தட்ட. ஓகே. வேறு எப்படி இருக்கிற மாமா, சுகமாக இருக்கிறீங்களோ? ஆ, நல்ல ஜோனா. ஓ, நீங்கள் இருந்த மாதிரியே இருக்கிறீங்க. வேறு என்ன இருக்கு? இல்லை இல்லை, இந்த வயது இந்த பூனண்டு காட்டையில் சூப்பராக இருக்குது. இளமையாக இருக்குது, இளமையாக இருக்குது. இன்றைய தான் பிறந்தனா? ஓ, ஆ பிறந்த நாள் வாழ்த்து கையை கொடுக்கும். அதுக்கு திருப்பி ஒரு கை கொடுக்கும். ரெண்டு தரம் 43 இவர் கை கொடுக்கும். அன்னைக்கு கை கொடுக்கும். ஓ, பிறந்த நாள் வாழ்த்துக்கு திருப்பி கை கொடுக்கலை மேடம். முதல் கலோச உருவத்துக்கு ஒரு கை, ஓ ரெண்டு கை முறை நிறையா கொடுக்கப்படாது. கரிச்சம் பாருவான். இன்றைக்கு எப்படி தனியாக இருக்கிறீங்க? எப்படி போகுது தனியாக இருந்து வாழ்க்கையில்? எனக்கு என்ன சாப்பாடுகள் இதுகள்? இந்த பெரிய வீட்டுக்கு இருந்து வீட்டுக்கு எனக்கு மரமல் இருக்கு. ஓ, என் தங்கச்சியார். அற்புதம். ஓ, தங்கச்சியார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா? ஓகே. அற்புதத்தின சமயம் தான் நான் தெரியுது. ஆ, மருமலான் தங்கச்சியார்னு சொல்லி அற்புதம்னு சொல்லி வேறு ஆரண்டாச்சி கதைக்கிறீங்களோ பார்த்தேன். எப்படி பெரிய எப்படி தோட்டங்கள்லாம் செய்கிறீங்களோ? தனியால் இல்லாமல் ஓகே. எல்லாம் அது என்ன லைட் தெரியுது? அது இந்த டிவி இந்த அண்டனா? அண்டனா. ஆ, களியெல்லாம் செய்தாந்தவனும். ஓ, ஆ நான் கனகாரத்து பிறகு வந்தேங்க. அம்மா வந்திருக்கிறாவிலே பார்த்து கொண்டே நீ வாங்கி வைக்கணும். இங்கே வந்தீங்க எங்கே? என்ன பயணமே தப்பா? தெரியும். சின்ன நாள் பயணம் வருது. பொம்பளை பிள்ளை ரெண்டாவது வருது. கட்டிக்க என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரியுது, கண்ணக்கா தெரியுது. ஓ, நீங்கள் சார் பாருங்க, சுஜிபனை பற்றி சொல்லிவிட்டார். சுஜிபன் நல்ல கட்டிக்காரன் சொல்லிவிட்டார். அது மாதிரி கட்டிக்காரன் சொன்ன மாதிரி கட்டிக்காரன் தான் அவன். ஓ, ஒரு சாத்திரம் மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்? இல்லை இல்லை, ஒரு சாத்திரம் சொல்கிறேன். இல்லை, சாத்திரம் மாதிரி சொல்கிறார். இது மாதிரியோ நம்பிக்கை எங்கே உங்களா? நான் உங்கள்கூட தரேன். என்ன குட்டி வீட்டுக்காரர் போடணும். இல்லை ஆட்டோ யாரும் இருக்கு நம்ம? சரி, அப்பப்பா என்ன பிளான் நினைக்கிறா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய சாமான்கள் வேண்டி வந்து வச்சுக்கிறோம். ஆர் வேண்டி தந்தன்றது நான் உங்களை சொல்லியிருப்பேன். நாங்களும் பண்ணாங்க, கயானாக்களும் கயானா சயானாக்கள் எல்லாரும் பிறப்பிள்ளையெல்லாம் சேர்ந்து வேண்டினது. இப்போ ஆட்டோ உள்ளே கொண்டு போகிறோம். அவருக்கு தெரியாது கனகாலத்தை கூட கோப்பம் என்ன. இங்கே மாமா வந்துருக்கார். மாமா பவீண்ட சேனலில் பார்த்துருப்பீங்க, ஆரண்டு கேட்பீங்க. அப்பப்பா வீட்டை தான் உள்ளே போகிறோம். ஆள் தெரிஞ்சிருக்கோம் எப்படியும்.
வணக்கம். ஹவ் ஆர் யூ? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 43rd அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தான். 43rd அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தேன். இன்றைக்கும் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை. அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை. பிறந்த நாள் ரெண்டே வந்திருக்கு. பிறந்த நாள் வெள்ளை மீசை வச்சிருக்கலாமே. இந்த ஹாப்பி பர்த்டே அம்மா அப்பா அன்று அடிச்சிருக்கோம். மீசக்கார கேக். அவர்கிட்ட மீசை பாருங்க. முறுக்குங்க, மீசை இருக்கா? முறுக்குங்க. முறுக்க பார்த்துக்கலே. எப்படி, என்ன மாதிரி இருக்கிறீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திருப்பியும் நிறைய காலம் நீரூடி வாழ வேணும். அப்படியே என்னங்கன காலம் இருக்கு. வீரப்பிள்ளைன்ற எல்லாம் பார்ப்பேன். வீரப்பிள்ளைன்ற எல்லாம் பார்ப்பாராம். எப்படி கடை கேக்கு பிடிச்சிருக்கு? அந்த மாதிரி மீசை வாக்கு. இந்த மீசை தான் இந்த. அப்போ கேக்க வெட்டுங்களா? இதே கொடுத்து இதே கொடுத்துங்க. இது அபிபத்தை பாட்டு படிங்க. அபிபத்தை பாட்டு அதில் வைங்க மேல. அப்பப்போ எக்ஸ்பர்ட் தான் ரெண்டும். ஹாப்பி பர்த்டே டு யூ. கேட்க விட்டுங்க. எத்தனை அது பர்த்டே? 43rd 83rd பெரிய லெவல்ல வெட்டு நடக்குது. உங்களுக்கு கயானா, சயானா, மாமி, சித்தப்பா, இப்போ எல்லாரும் 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 உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னவன் அப்பாவும் எடுத்துட்டேன். நாங்களும் சர்ப்ரைஸா வந்தோம். எங்களுக்கு சர்ப்ரைஸ் தந்து விட்டார் கடைசியா. வெட்டுங்க. அப்படி எடுத்து நல்ல மஞ்சள் கலர்ல வந்திருக்கு. வெள்ளை தாடி போட்டிருக்கலாம். ஓகே. ஹாப்பி பர்த்டே. எப்படி கேக் நல்லா கிடக்கு? அந்த மாதிரி கேக்கு வட்ட முதல்ல ஒரு விஷயத்தை மறந்து போனேன். அப்பப்பாக்க ஸ்டைலான ஷர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை கொடுக்குறது மறந்து கரணீரமாக போச்சு. இது பாருங்க பாருங்க. என்ன இப்போ பார்த்தீங்கள சொன்னால் ரெண்டு ஷர்ட், அதாவது இந்த காலத்து இளைஞர்கள் போடுற ஷர்ட்டு பாருங்க. இதுவும் பார்த்தீங்கள சொன்னால் கயானா சயானா, அதாவது போடுற ஷர்ட்டு இந்தாங்க. எதை போட போகிறீங்க? ரெண்டில் எது நல்ல வடிவாக கிடக்குது?
இது நல்லா இருக்கும். டெண்டர் நல்லது தான் போடும். அது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. அத போடும். நான் இது தான் நல்லா இருக்கு. அத இது இது இருபத்தி ஆறு வயது மேல கிடையாது. அப்போ இது செய்யுங்கோ, நூறுங்க, எல்லாம் மாறி மாறி நடக்குது. அந்த காலத்தில் லதா பப்ளின் துணி போட்டவரா உங்களுக்கு தேவையான சாமான்கள் மட்டும் தான் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அம்மாட்ட கேட்டு வேண்டலாம். இது பிஸ்கட் உண்டு, வீட்டை வச்சு சாப்பிட்றது பேன். அடுத்தது இஞ்சால எடுத்து கொடுங்க அம்மா. உண்டு உண்டு நீங்கள் நினைச்சீங்களா இப்படி கொண்டாடுவோம் உண்டு? கயாடா சொல்லி போட்டார்கள் அடிச்சு. கயாடா அடிச்சு தெரியும், இந்த தேயில போட்டு குடிக்கலாமா? இது பொதுவாக தயானாக்கு தான் சயானாக்கு தெரியுமா? இது வேறு பிடிக்கும். கயானா தான் சொன்னவர். ஓ, சயானா கயானா எல்லாம் உண்டு இல்லை, எல்லாம் உண்டு தான். இது சமகான். இது சமகான். உங்களுக்கு ஏதாவது சின்ன ஏதாவது ஒரு ஏல் மண்டடி அப்படி ஏதாவது ஒரு வயிற்று சொல்றீங்க? இது ஒரு பக்கெட்டே சுடு தண்ணி ஒன்று குடிக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பங்களா? வேற மாத்தலாம். இஞ்சி பிஸ்கட் அவருக்கு பிடிச்ச சாமான நீங்க ஒண்ணும் குடுக்குறீங்கல்ல மயக்கடா கிணக்கண்ட. பிடிச்ச சாமான உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்கு. என்ன எனக்கும் தெரியாது. இது பேரிச்சம்பளம். ஓ, ஒவ்வொரு நாளும் கூட தடுத்து தொண்டு சாப்பிடலாம். இது சுகர் இல்லை, வருத்தம் பெறாத. சுகர் குறைவடா, அதை சாப்பிடலாம். நல்ல சுகர் நெஸ்டம் மட்டும் பண்ணான். இன்னும் சில சாமான் வேண்டாம் மறந்து போனோம். இனித்தான் போய் பண்ணணும். திருவோசா பெண்ணு சொல்ல போறீங்களா வேலைக்கு? பிள்ளைகள் சந்தோஷமாக கல்யாணங்கள் கட்டி பேர பிள்ளைகளை காணணும் என்று நிற்கிறாரா? சுந்தரி பின்னேரம் பிறந்தது. இதெல்லாம் நல்ல சந்தோஷமா போனோம். அது 18 வயதுல விட்ட மீசு. குழம்பு காலி மாத்திர வெளிய தவிலியம் எல்லாம் எல்லா இடத்திலும் விளக்கம் தெரியும்.
ரெண்டு பேரும் மொட்டையே மாதிரி இல்லை பக்கத்தில் இல்லைங்க. அப்போ மாமனோட ஜாங்கி மாதிரி கிடக்கு. என்னடா அபி சாப்பிட வந்துட்டு என்ன பண்ண எல்லாம் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறீங்க? அப்ப போய் என்ன சூப் மட்டும்தான் குடிப்பீங்களோ? சூப் மட்டும்தானா குடிப்பினமா? சாப்பாடை போயிட்டு தான் பண்ணி கொண்டு போவோம். என்னடா இப்போ எத்தனை மணி? இப்போ சாப்பிட்டு 4 மணி சாப்பிட்டா பசி. 8 மணி பசிக்கலையா? நாங்கள் டேக் அவுட் தான் எடுக்கப்படுறோம். சிக்கன் டபுள் எப்படி ரெஸ்டாரண்ட் நல்ல வடியா கிடக்கு? நல்ல வடியா கிட சாப்பிடத்தான எங்களுக்கு இதாங்க. நல்ல பசியில வேற வேணும் என்ன? ஒரு நாள் பகல் போல வரலாம் என்ன? எப்படி கிட சூப் தடிமன் மாறும்? தடிமன் மாறுமோ? ஆ மாறும். இங்கே பாருங்க, நாங்கள் சீ ஃபுட் சூப் போட பண்ணியிருக்கோம். நல்ல உரப்பாக இருக்குது. முடிச்சு பார்க்குற மாமா அப்படி கடா நாள் சமையல் தானே ஆள். அப்போ சமையல் தானே வேறு சாப்பாடு பற்றி நல்லா தெரியும். சரி, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்பப்போ அந்த பாட்டி முடிக்க போதும். குடிச்சு முடிச்சுட்டு வாசல் எடுத்துருக்கு. வீட்டை போய் தான் சாப்பிட போகிறோம். என்ன சூப் ஓகே? என்ன சாப்பிட போகிறீங்களா? இல்லாட்டி அங்கே ஒன்று தான் சாப்பிட போகிறாரு. வீட்டை ஒன்று தான் சாப்பிட போகிறாரு. அப்போ வீட்டை ஒன்று சாப்பிடுவோம் நாங்கள். தெரியா வீட்டை போட போடுறோம். வீட்டை ஒரு வீட்டை இருக்கு. ஏலா என்ன வெளியில் தெரியுது? என்ன சூப்பு குடிச்சு வைக்கும் நல்ல சூப்பு என்ன? ஓகே, இதோடு நாங்கள் இந்த வீடியோ முடிக்கப்படும். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்க, பாய்ங்க. பாய் 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 பாய்